ஜிடிஎஃப் நம்ம சோட்டா பீம் முதல்ல போய் பாக்கணுங்கிடி ஜிடிஎஃப் நம்ம மாப்பிள்ள வேற போகும்போதே கூப்பிட்டாங்க அவன் கூப்பிட்டாலே போற காரியம் ஒண்ணுமே நடக்காதுன்னு நல்லா தெரியும் என்னாச்சுன்னு தெரியலங்க முதல்ல போய் என்னாச்சுன்னு போய் பாக்கலாங்க டே மாப்புல என்னாச்சு மாப்பிள்ள இங்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கியா மேப்பில அதெல்லாம் ஒன்னும் இல்ல மேப்பில இவன் யாருன்னு தெரியுதா நம்ம காவ்ர கோபாலோட பையன் தான் இவன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அவங்க அப்பா புகார் பண்ணிட்டு இருக்கான் மாப்பிளம் மேப்பிள எக்ஸாம் மேரே வந்துருச்சேன் போய் படினாலே கேட்கவே மாட்டேங்கிறானா மாப்பிளம் இதான் விஷயமா ஏன்டா டி ஏ தங்கோ ஏன்டா பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு போய் படிக்கிற வேலையை பாக்கடா தங்கோ ஏன்டா ரோட்ல சுத்திட்டு இருக்க ப்ரோ இல்ல ப்ரோ எங்க அப்பா நான் வச்சிருக்கிற புக்கு எல்லாத்தையும் இடைக்கு போட்டு குடிச்சிட்டான் ப்ரோ ஜெடி இது ஆக்சன் ஜெடிஎஃப் இது ஆக்சுவல் அடிக்க போடானா உடம்பு சேரில் என்னால் முடியலங்கிறான் விளையாட போடானா செவரே குஜ்ஜி சில்லு சில்லு சில்லுன்னு போகிறான் என்னன்னு கேள்வி ஒன்று தங்கம் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க பப்ளிக் எக்ஸாம்டா தங்கம் இதில் மட்டும் எப்படியோ ஒன்று பாஸ் பண்ணிடுற தங்கம் ஸ்கூலில் சின்ன சின்ன புக்காக கொடுத்தா இப்படி நல்லா பெரிய புக்காக கொடுத்தா தானே எனக்கு நல்லா இருக்கும் உனக்கு நல்லா இருக்குமா ஏ மாப்பிள்ள இந்த குவார்டர் கோபால் மேலே தான்டா தப்பு அட இல்லை ஜிடிஎஃப் நல்ல பெரிய புக்காக கொடுத்தா தானே அறிவு நல்லா வளர்த்துக்க முடியும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல வேலைக்கு போக முடியும் ப்ரோ எங்கள் அப்பா போய் சொல்கிறான் ப்ரோ பெரிய புக்காக கொடுத்தா தான் இடைக்கு போடுற காசு நிறைய வரும்னு அவன் அப்படி சொல்கிறான் ப்ரோ ஆ புரியுது புரிது புரியுது ஏண்டா தப்பு எல்லாத்தையும் நீ வச்சுக்கிட்டு உன் பையன் மேலே குறைய சொல்றியாடா முதல்ல உன் பையனை நல்லா படிக்க வைடா இன்னொரு டைம் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் உன் மண்டையில் பூராவும் விட்ருவான் சிடிஎஃப் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லே கணாலில் போட்டுக்கோங்க ல ல ல ல ல